வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிம்பிள் மெத்தட்ல பைரமிக்ஸ் கியூப் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். இதுல ஒரே ஃபார்முலா மட்டும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாம கியூப் சால்வ் பண்ண போறோம். முதல்ல ஃபார்முலா பண்ணறதுக்கு உங்களுக்கு முதல்ல மூஸ் தெரிஞ்சிருக்கணும். மூஸ் என்னன்னா, இது ரைட் இன்வர்ஸ், இது ரைட், இது லெஃப்ட் இன்வர்ஸ், இது லெஃப்ட், அதே மாதிரி அப், இது அப் இன்வர்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மூவ். இது எப்படி சால்வ் பண்ணணும் பார்க்கலாம். இதுக்கு நாம் ஸ்க்ராம்பிள் பண்ணணும். நான் ஏற்கனவே ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூ. ஸோ ப்ளூவை இப்போ சேர்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ப்ளூ சேர்க்க போகிறேன். ப்ளூ சேர்க்கறதுக்கு முதல்ல நம்ம இந்த த்ரீ கலர் கார்னர் பீஸ் இருக்குல்ல, இதை முதல்ல சேர்க்கணும். ஸோ எப்படி சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பாருங்க, இங்கே ப்ளூ இருக்கு, அதே மாதிரி இங்கே ப்ளூ இருக்கு, அப்புறம் இங்கே ப்ளூ இருக்கு. ஸோ அப்படியே கேரக்டர் நான் திருப்பிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சேர்ந்துருச்சு இந்த மூணு கலரும் கார்னர்ஸும் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த மூணு சென்டரும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த சென்டர், இந்த சென்டர், அப்புறம் இந்த சென்டர். எனக்கு வந்து ஏற்கனவே ரெண்டு சென்டர் சேர்ந்துருக்கு. ஸோ நான் மூணாவது சென்டர் தேட போகிறேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீ சும்மா கீழே இருக்கும் இல்லைனா மேலே இருக்கும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா சுத்தமாக போகிறோம், அது வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை சால்வ் பண்ணிட்டோம். சென்டரையும் கார்னர்ஸையும் சால்வ் பண்ணிட்டோம். இது நம்ம இந்த கார்னர்ஸை சால்வ் பண்ண போகிறோம். அதாவது இந்த எஜ் பீஸ், இந்த எஜ் பீஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது என்ன கலர் இருக்குது? ப்ளூ அண்ட் ரெட். ப்ளூ அண்ட் ரெட் இங்கே மேலேயே இருக்கு பாருங்கள். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும்? நம்ம இங்கே சேர்க்கணும். ஸோ முதல்ல ரைட்டில் ஒழிச்சு வைக்கணும். அந்த ப்ளூ கண்டிக்கே தெரியாமல் அந்த ப்ளூ ஒழிச்சு வைக்கணும். ஸோ ஒழிச்சு வச்சுட்டு நம்மளுக்கு லெஃப்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா ரைட்லேயே நம்ம சேர்க்க முடிஞ்சால் இது கலைஞ்சிடும். ஸோ இது சேர்த்து இப்படி சேர்த்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பாருங்கள் சேர்ந்துருச்சு. இன்னொரு தான் சொல்கிறேன். அடுத்தது, அடுத்த பீஸ் நம்ம ப்ளூ அண்ட் எல்லோ, எல்லோ பீஸை சேர்க்கலாம். ப்ளூ அண்ட் எல்லோ பீஸ் எங்கே அப்படின்னு பாருங்கள். ப்ளூ அண்ட் எல்லோ பீஸ் நேராக கொண்டு வந்தேன். ஸோ நாம் இதை மறைக்க போகிறோம். மறைச்சிட்டு மறைச்சி பாருங்கள், மறைச்சி இப்படி இருக்கணும்னா பாருங்கள், உங்களுக்கு திரும்பி வருது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்படி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் இப்படி மறைச்சி பாருங்கள், இப்படி மறைச்சி பாருங்கள், இப்படி மறைச்சி எடுத்து பாருங்கள், உங்களுக்கு வந்துடும். சேர்ந்துருச்சா? லாஸ்ட் கலர், லாஸ்ட் கலர் தான் நான் சேர்க்க போகிறோம். லாஸ்ட் பீஸ் தான் மேலே இருப்பாருங்க. ஸோ டேரெக்டாக ஒழிச்சு வச்சு மேலே எடுத்து ஸோ டேரெக்டாக சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்புறம் இந்த மேலே இருக்கிற கார்னர் பீஸ் சேர்த்தா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அடுத்து மூ சேர்க்கறதுக்கு. இப்போ நம்ம ப்ளூ கலரையும் இந்த க்ரீன் கலர் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். அடுத்து நம்மளுக்கு இன்னும் ஒன் டூ த்ரீ மூணு எஜ் பீஸ் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சேர்க்கணும்னா, நம்ம இருக்கு ஒன்று, நம்மளுக்கு ரெண்டு கலரும் ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே எல்லோ, இங்கேயும் எல்லோ இருக்கணும். அதே மாதிரி இங்கே ப்ளூ, இங்கே இங்கே க்ரீன், இங்கே க்ரீன் மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருக்கணும் பாருங்கள். எப்படின்னா, அது இதை கீழே இறக்கி அப்புறம் இதையும் கீழே இருக்குங்க, அப்புறம் மேலே ஏற்றணும். அப்படி ஏற்றினா நம்மளுக்கு ப்ளூ கலைஞ்சிருக்கும். ஸோ இதை அப்படியே சேர்க்கணும். அதே மாதிரி வெளியே எடுத்துட்டு இப்படி சேர்க்க முடியலன்னா என்ன சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் சைடில் சேர்க்கணும். ஸோ அது எப்படின்னா, இந்த பக்கம் மறைச்சி வச்சுட்டு இப்படி வச்சு இப்படி சேர்க்கணும். பாருங்க மேட்ச் ஆகிருக்கா? மேட்ச் ஆகல, எல்லோ வரல. ஸோ இன்னொரு பண்ணுங்க, இங்கே எல்லோ இருக்கா? அப்படின்னா இந்த சமூகம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோ வந்துடும். ஸோ மறைச்சி வச்சு எடுத்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எல்லோ எல்லோ ஜாயின் ஆயிடுச்சு.
எல்லாம் எல்லாம் ஜாயின் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்தால் இங்கே தான் ஃபார்முலா உங்களுக்கு வேணும். அது என்ன ஃபார்முலானா, உங்களுக்கு கிளாக்வைஸாக ரொட்டேட் பண்ண ஒரு ஃபார்முலா இருக்குது. இதே ஆன்டி கிளாக்வைஸாக இப்படி சேரணும்னா ஒரு ஃபார்முலா இருக்குது உங்களுக்கு. இப்போ நம்மளுக்கு கிளாக்வைஸாக சேரணும். ஸோ கிளாக்வைஸாக சேர்றதுக்கு நாம் கிளாக்வைஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்னா, ஆர் U inverse, R inverse, U inverse, R, R, U inverse, R inverse. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிந்திருச்சு, ரொம்பவே சிம்பிள் இது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு ஆன்டி கிளாக்வைஸாக சேரடா இருந்தால் எப்படி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். இருக்கு நம்ம ஃபார்முலா என்னன்னா, ஆர் U R inverse, U, R, U, R inverse. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எல்லாம் சேர்ந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைரமிக்ஸ் நீங்கள் சேர்த்துட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க.